हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू आशिकास किचन इनकी नम्मा चैनल ला नंड मसाला एप्डी सेलांग्रदु दान पाक्क पोरोम नंड सापरदाल नरिया हेल्थ बेनिफिट्स इरुक्कु कुरिप्पा चली इरुमल काइचल इरुक्रवंग नंड साप्टींगना நுரையீரல்ல எவ்வளோ சளி கட்டி இருந்துச்சுனாலும் அதை கரைச்சி வெளியேற்றிடும். இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாம் இன்றைக்கி நண்டு மசாலா குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது இதில் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு சளி இருமல் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு வாட்டி நண்டு வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அதுவும் இந்த மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் நண்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நண்டை வச்சு சூப் செய்யலாம், குழம்பு செய்யலாம், கிரேவி கூட செய்யலாம். நாம் இன்றைக்கி நண்டு மசாலா செய்ய போகிறோம். இந்த நண்டு மசாலா பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது கூட இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1 கிலோ நண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடல் நண்டு தான் வாங்கியிருக்கேன். நண்டு வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு நண்டு எடுத்து பார்த்தீங்கனாலே நல்லா வெயிட்டாக இருக்கும். அப்படி வெயிட் இருக்கிற நண்டு தான் நல்லா சதையாக இருக்கிற நண்டுன்ற அர்த்தம். நிறைய பேர் நண்டு வாங்கி சமைக்கும் போது கடாயில் சமைப்பாங்க, பாத்திரத்தில் சமைப்பாங்க. ஒரு வாட்டி நீங்கள் குக்கரில் செஞ்சு பாருங்கள். ஏன்னா குக்கரில் சமைக்கும் போது நண்டோட டேஸ்ட்டில் மசாலாவில் இறங்கி, மசாலாவோட டேஸ்ட்டில் நண்டில் இறங்கி நண்டு ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு சேர்த்தாச்சு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நண்டில் கொழுப்பு சத்து ரொம்பவே கம்மி தான், அதனால் டயட்டில் இருக்கவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடலாம். டயட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நண்டு சாப்பிடலாம். முக்கியமாக புதுசாக குழந்தை பெற்றவங்களுக்கு ஜன்னி வரக்கூடாதுன்ற காரணத்தினால நண்டு ரசம் நண்டு சூப் மாதிரி ரொம்ப காரம் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இதில் 2 பெரிய தக்காளியை ரஃபாக சாப் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நண்டு சாப்பிட ரொம்ப நேரம் ஆகுன்ற காரணத்தினாலே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆனால் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் மசாலா 1 பை 1 சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தனியாத்தூள் சேர்க்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் நண்டு எந்த வகையில் சமைச்சாலுமே மிளகாத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது, சும்மா கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் இல்லைனா 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு அதில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நண்டு கூட நல்லா கோட்டாகி இருக்குது. இந்த நண்டு மசாலா பார்த்திங்கன்னா ரசம் சாதத்து கூட கீரை சாதத்து கூடலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு சாப்பிடாத சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக அட்லீஸ்ட் இந்த மசாலா வச்சு சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நண்டு கூட நல்லா கோட்டாகி வந்திருக்கு. மசாலாவில் இருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 கப் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம்.
நாலு விசிலுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நண்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு கிரேவி மாதிரி பதத்தில் தேவைப்பட்டுச்சுனா இந்த ஸ்டேஜ்லயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நண்டு மசாலா மாதிரி வேணும்னா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்ட வச்சுக்கோங்க. பாருங்க நம்மளோட நண்டு மசாலா ரொம்பவே சூப்பரா டேஸ்டா ரெடி ஆகிடுச்சு. சேம் டு சேம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லயே இருக்கும், பீச் ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.